வணக்கம் நண்பர்களே, நமது நண்பர் ராஜேந்திரனும் தற்செயலாக ஒரு பேச்சை ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு ஞானம், ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஞானமாக இருந்தாலும் அது ஆழ்மனம் வரை, அதாவது ஒரு டெப்த் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நான் டிஸ்கஸ் செய்ததை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இங்கே தெரிவிக்கின்றேன். அதாவது முதல் கேள்வியை நான் எப்படி ஆரம்பித்தேன் என்றால், காண்போனை காண்பதுவே ஞானம் என்று அழைக்கிறார்களே, அதை நான் எப்படி புரிந்து கொள்வது, நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டேன். அதாவது காண்போனை காண்பது என்றால், இப்போது ராஜேந்திரன் என்று ஒருவர் இருக்கிறார், ஸ்ரீகாந்த் என்ற ஒருவன் நான் இருக்கிறேன். ராஜேந்திரன் சிரிக்கிறான், ராஜேந்திரன் அழுகிறான், ராஜேந்திரன் கோபப்படுகிறான் என்று ராஜேந்திரனுக்கு ஏற்படுகின்ற இந்த உணர்வுகளையெல்லாம் ஸ்ரீகாந்த் உணர்கின்றான். ராஜேந்திரன் சிரிப்பதாக ஸ்ரீகாந்த் உணர்ந்து பார்க்கின்றான், ராஜேந்திரன் அழுவதாக ஸ்ரீகாந்த் ஒரு சோகத்துடன் பார்க்கின்றான் என்று அந்த உணர்வை இந்த உணர்வு பார்க்கிறது என்று எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது. நான் மற்ற சில ஏடுகளில் வேதங்களில் பார்க்கும்போது இப்படியே தான் உன்னையேனே காண வேண்டும், அதாவது இப்போது ராஜேந்திரனின் உணர்வு ஸ்ரீகாந்தின் உணர்வு கண்டது என்று கூறியது போல், ஸ்ரீகாந்தின் உணர்வையே ஸ்ரீகாந்த் உணர வேண்டும் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்று ஒரு கேள்வியை எழுப்பும்போது அதற்கு அவர் ஒரு விடையை சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், ராஜேந்திரன் உணர்வை ஸ்ரீகாந்த் உணர்வு உணர்கிறது என்று நீ கூறினாயல்லவா, அது உண்மையல்ல என்று கூறினார். எப்படி என்றேன். நான் இங்கே அழுது கொண்டிருந்தாலும் அல்லது சிரித்து கொண்டிருந்தாலும் நீ எப்படி உணர்கிறாயோ அதுதான் உனக்கு உணர்வாக வருகிறதே தவிர எனது உணர்வுக்கும் உனது உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லையே என்று கேள்வியை எழுப்பினார். உதாரணமாக, அவர் சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் என் மனதிற்கு அவர் உண்மையில் உள் மனதிலே அழுது கொண்டு வெளிப்பார்வையில் சிரிப்பது போல் நடிக்கிறார் என்பதாக ஒரு பாவனையை செய்து நான் அவர் அழுது கொண்டுதான் இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன் என்றால், நிச்சயமாக உண்மை அது அல்ல. உண்மையில் ராஜேந்திரன் அங்கே சிரித்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை, ஆனால் நானும் அழுது கொண்டிருக்கிறதாக இங்கே உணர்கிறேன் எனும்போது நான் ராஜேந்திரனின் உணர்வை அனுபவிக்கிறேனா அல்லது ஸ்ரீகாந்தின் உணர்வை அனுபவிக்கிறேனா என்று அலசி ஆராய்ந்தால், நான் ஸ்ரீகாந்தின் உணர்வை மட்டும்தான் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே தவிர ராஜேந்திரனின் உணர்வை நான் அனுபவிக்கவே இல்லை என்பதை ஒரு திட்டவட்டமாக ஒரு புரிதலுக்குள் வர முடிந்தது. ஏனென்றால் ராஜேந்திரன் உணர்வு எதுவாக இருந்தாலும் அதை நான் எப்படி அணுகுகின்றேன், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகின்றேன், நான் எவ்வாறாக உணர்கின்றேன் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது எனும்போது, ராஜேந்திரன் உணர்வை தூக்கிவிடு, அங்கே ராஜேந்திரன் உணர்வு என்று இருப்பதாக நீ நினைக்கக்கூடாது, அங்கே நீ நினைப்பது அனுபவித்ததெல்லாம் ஒரே உணர்வுதான், அது ஸ்ரீகாந்த் உணர்வு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள் என்பது போல் ஒரு விடை வந்தது. சரியா, இந்த விடையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், நான் என்ன புரிந்து கொண்டேன் என்பது எனக்கு என் ஞானம் இன்னும் அதிகமான ஆழத்திற்கு செல்ல உதவியது என்று கூறலாம். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உனக்குள் உருவாகின்ற உணர்வுகள் எதுவானாலும் அது நீயாக உருவாக்கப்படுகின்ற நீயாக உருவாக்கிக் கொள்ளுகின்ற உணர்வையே தவிர அது சூழல்களினால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இங்கே இருப்பதெல்லாம் ஒரே உணர்வுதான், அது உன் உணர்வு மாத்திரம்தான் என்ற ஒரு கருத்து. இந்த ஒரு உண்மையை நாம் ஆழமாக புரிந்து கொள்வோமேயானால் அதிலிருந்து நமக்கு கிடைப்பது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த ஆத்மா என்ற ஒன்றே இருக்கின்றது, ஆத்ம உணர்வு மட்டுமே உண்மையாக இருக்கின்றது, மற்றபடி வேறு எந்த உணர்வுகள் எல்லாம் அனைத்தும் பொய் என்று வேதங்கள் கூறுகின்ற உண்மையெல்லாம் மிகச் சுலபமாக உணர முடிகின்றது. மேலும் விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை நமக்குள் தானாக அந்த ஆத்ம உணர்விலே இருக்கும்போது வருவதையும் காண முடிகின்றது. எப்படி என்றால், இப்போது யாராவது நம்மை திட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், நாம் எப்படி உணர்கிறோம், அவர் நம்மேல் வெறுப்பு உணர்வு கொண்டிருக்கிறார், அவர் அந்த வெறுப்புணர்வை கோபமாக வெளிப்படுத்துகிறார் என்று நாம் உணர்கிறோம்.
இப்போது அவர் கோபப்படுவதாகவும் அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அதாவது வெறுப்பதாகவும் அந்த வெறுப்பை கோபமாக வெளிப்படுத்தியதாகவும் உணர்ந்தோம் அல்லவா. இந்த உணர்வு முழுக்க முழுக்க என்னுடையதுதான். அவர் ஒருவேளை என் மேல் வெறுப்பே இல்லாமல் என் மேல் அன்பாக இருந்திருந்தாலும் நான் இதை தவறாக புரிந்து கொண்டு நான் இப்படி உருவாக்கியும் இருக்கலாம். இப்படி அவர் உண்மையாகவே என்னை வெறுத்து எப்படி இருந்திருந்தாலும் நான் இதை இப்படி உணர்ந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த உணர்வு கிடைக்கிறது. அல்லது அவர் என்னை வெறுப்பாக பார்த்து கொண்டிருக்கும் போது உண்மையில் அவர் என் மேல் அன்பு காட்டியதாக நான் ஒரு உணர்வை எடுத்துக்கொண்டேன் என்றால் அந்த உணர்வு தான் எனக்கு வரப்போகிறது. ஆக அவரது உணர்வு என் உணர்வோடு எந்த வகையிலும் சம்பந்தப்பட போவதில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்பது முக்கியமல்ல, அவர் எப்படி இருக்கிறார் என்று என் பாவனையில் நான் எப்படி எடுத்துக் கொள்கிறேன் என்பதின் அடிப்படையில் தான் எனக்கு உணர்வு வருகிறது எனும்போது அவரை மறந்துவிடு, அவரை தூக்கிவிடு. இப்போது உனக்குள் ஏற்பட்ட இந்த உணர்வு முழுக்க முழுக்க நீயாக உருவாக்கி கொண்டது என்பதை உணர்ந்துவிடு. இப்போது யாராவது திட்டுகின்றார்கள், உடனே எனக்குள் ஒரு உணர்வு பாரமாக எழுகின்றது. இப்படி அவர் என்னை திட்டலாமா, இப்படி செய்துவிட்டாரே என்ற ஒரு உணர்வை நான் எழுப்புகின்றேன் என்றால் மெனக்கெட்டு வேண்டுமென்றே நானே அந்த உணர்வை எனக்குள் ஏற்படுத்துகின்றேன் என்ற உணர்வை நாம் புரிந்து கொண்டோமேயானால் நிச்சயமாக எப்போது இந்த அடுத்தவர்கள் இல்லை என்ற மாத்திரத்திலேயே அங்கே வெறுப்பு மறைகிறது. எப்போது நாம் இன்னொருவர் தான் இந்த உணர்விற்கு, என்னுள் எழுகின்ற இந்த உணர்விற்கு இன்னொருவர் தான் காரணம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வரை வெறுப்பை அகற்றுவது என்பது மிக மிக கடினமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உணர்வுக்கு நானே பொறுப்பாளி, இங்கே அவர்கள் வேறொருவரும் இல்லை என்ற அந்த முடிவுக்கு வந்துவிடும் பொழுது நிச்சயமாக வெறுப்பு அகல்கிறது. நம்மேல் நாம் வெறுப்பு எப்போதும் கொள்வதில்லை. இரண்டாவதாக மேலும் மிகுந்த ஒரு உண்மை புரிகிறது. எனக்கு என்ன திருக்கா பிடித்து விட்டது நானாக இப்படி ஒரு நெகட்டிவ் உணர்வை எடுத்துக்கொள்ள, இல்லை இது ஒரு மாய உணர்வாக வேண்டுமென்று இறைவன் கொடுத்த அந்த மகத்தான சக்தி நெகட்டிவ் உணர்வை எடுத்துக்கொள்கிறேன். எதற்காக? ஒரு மாயையாக, ஒரு ஃபன்னுக்காக, ஒரு த்ரில்லுக்காக, ஒரு சேலஞ்சிங்காக இறைவன் கொடுத்த எல்லா உணர்வுகளையும் அனுபவித்து மகிழ வேண்டாமா? அதற்காக என்று அந்த உணர்வை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்ற உணர்விலே நான் அனுபவிக்கும் போது அது வெறுப்பாக இருந்ததா, அழுகையாக இருந்ததா, பயமாக இருந்ததா, ஆகா என்ன உணர்வாக இருந்தாலும் நான் உருவாக்கி அனுபவிக்கின்றேன் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் அத்தனையும் ஆனந்தமயமாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் கண்ணன் குணாதீதன் என்று அழைத்தானோ? எத்தனை உணர்வுகள் குணங்களை என்னுள் எழுப்பினாலும் அந்த குணங்களெல்லாம் வெறும் மாயைக்காக நான் என்னுள் எழுப்புகின்றேன் என்று நினைத்து விட்டால் எந்த குணங்களும் நான் ஒட்டப்போவதில்லையே. நான் குணங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த குணங்களை வெறும் அனுபவிப்பதற்காக மட்டும் உருவாக்கி மகிழ்கின்றவனாக மாறிவிடுகின்றேனே, இதைத்தான் கண்ணன் குணாதீதன் என்று கூட அழைத்தானோ என்றும் எனக்கு தோன்றியது. ஆக இப்போது நான் குறிப்பிட்டதை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக நாம் செய்கின்ற ஒரு விஷயம் என்ன என்றால், யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டார் என்றால் உடனடியாக அவர் மீது நிறைய நெகட்டிவான ஒப்பீனியன்களை நாம் எடுத்து, அவர் அப்படி செய்திருக்கக்கூடும், இவர் மோசம், இவர் அன்று அப்படியெல்லாம் செய்தார் தெரியுமா, ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள், இவர்கள் இருந்து என்ன சாதிக்கப் போகிறார்கள், எப்படித்தான் இவர்கள் மனம் இப்படி இருக்கிறதோ என்பது மாதிரியான அந்த கற்பனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக நாம் எடுத்துச் சொல்கிறோம். இந்த உணர்வுகள் எல்லாம், இந்த எண்ணங்கள் எல்லாம் நாமே உருவாக்குகின்றோம். எதற்காக? ஒரு மாயைக்காக, ஒரு டிஃப்ரெண்டான உணர்வை அனுபவிப்பதற்காக வேண்டுமென்று நானே உருவாக்குகின்றேன். உண்மையில் அங்கே அவர்கள் இல்லவே இல்லை. அவர்கள் இருந்தாலும் அவர்கள் உருவாக்கிய உணர்வுகள் அல்ல. நீங்கள் சூழல்கள் இல்லை என்று கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கூட இல்லை. சூழல்களை இருப்பதாகவே நீங்கள் நினைத்து கொண்டாலும் சூழல்கள் உணர்வை உருவாக்காதே. சூழல்கள் ஜடம்தானே. அந்த சூழலை எப்படி நீ நினைத்து கொண்டு அனுபவிக்கப் போகிறாய் என்பதை முடிவு செய்வது நீதானே. ஆக எப்படி பார்த்தாலும் உணர்வுகளுக்கு சொந்தக்காரன் நான் மட்டுமே. எந்த உணர்வும் எவராலும் தரப்படுவதல்ல, யாரும் உருவாக்கிய உணர்வு அல்ல, நான் உணர்கின்ற உணர்வு. எனக்குள் எழுகின்ற கோபம், பயம், பதட்டம் அல்லது ஆனந்தம் என்ற அத்தனை உணர்வுகளும் முழுக்க முழுக்க நானே உருவாக்கி என்னை மகிழ்வித்துக் கொள்ள அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை உங்களுக்குள் கொண்டு வர முடியுமே ஆனால், இன்னும் குறிப்பாக எப்போதெல்லாம் மனதிலே வெறுப்பு வருகின்றதோ, கோபம் வருகிறதோ, அப்போதெல்லாம் உடனடியாக இந்த ஒரு ஞானத்தை உங்களால் கொண்டு வர முடியுமே ஆனால் அக்கணமே உங்கள் மனம் சாந்தியாகி பேரானந்தத்தில் அமிழ்ந்துவிடும் என்ற ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது. அதையே உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன்.